சமூகம் நம் அருகில் இருக்கின்றது. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தேவிய அவர் சமூகம் நம் அருகில் பரவசமாய் பரமன் இயேசு அன்பினையே பாடுங்கள். பரவசமாய் பரமன் இயேசு அன்பினையே துதிக்கின்ற போது எழுகின்ற நெருப்பு மகிமையை காண செய்யும். துதிக்கின்ற போது எழுகின்ற நெருப்பு மகிமையை காண செய்யும். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தேவிய அவர் சமூகம் நம் அருகில் இருக்கின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டின் 22வது பொதுக்கால ஞாயிறை கொண்டாடுகின்றோம். இன்று ஆண்டவர் இயேசு நமக்கு விடுகின்ற அழைப்பு, நீங்கள் உங்களுடைய அன்றாட சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வாருங்கள், மீட்பு பெறுவீர்கள். நாம் சுமப்பதற்கு ஏற்ற வகையில்தான் சுமைகளை ஆண்டவர் தருவார். ஆனால் அதை ஏற்றி செல்லும் பொழுது நாம் தளர்வடைகின்றோம், பழிக்கின்றோம். இதை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதரர்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இல்லை இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Thank you.
கடவுளுக்கு மாட்சி உண்டாக உலகினிலே மனதோர்க்கு அமைதி ஆகுக மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ளச் செய்தருளும் அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களின் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக உம்மோடு தூயாவியாரின் உள்ளத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து முதல் வாசகம் அதிகாரம் 20:7-9 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வல்லமை உடையவர், என்மேல் வெற்றி கொண்டு விட்டீர். நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன், எல்லாரும் என்னை ஏளனம் செய்கின்றனர். நான் பேசும்போதெல்லாம் வன்முறை அழிவு என்றே கத்த வேண்டியுள்ளது. ஆண்டவரின் வாக்கு என்னை நாள் முழுவதும் பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. அவர் பெயரை சொல்ல மாட்டேன்,
அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன் என்பவனாகில் உம் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல இருக்கின்றது. அது என் எலும்புகளுக்குள் அடைப்பட்டு கிடக்கிறது. அதனை அடைக்கி வைத்து சோர்ந்து போனேன். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தரிசு நிலம் போல நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என்னுடல் உமக்காய் ஏங்குகின்றது. என்னுடல் உமக்காய் ஏங்குகின்றது. கடவுளே 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 என்னுயிரும் மீது தாகம் கொண்டு வாசகம். திருதூதர் பவல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் 12:1-2 வாசகங்கள். சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களே வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படைக்குங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தில் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டும் மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுள்ளம் எது 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 என தேர்ந்து தெளிவீர்கள்.
எது நல்லது எது உகந்தது எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. அக்காலத்தில் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பல்வாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய், ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். பின் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்தொடரட்டும், ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர், மாறாக என் பொருட்டு தம்மையை அழித்து கொள்கின்ற எவரும் வாழ்வடையார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் என்றார். மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகின்றார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஒரு சந்நியாசியிடம் சென்று என்னுடைய நிழல் எனக்கு தொல்லையாக இருக்கின்றது, ஆக அந்த நிழலை எடுத்துவிடக்கூடிய காரியம் ஏதாவது உண்டா, என்னுடைய நிழலை நான் ஒழிக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த சந்நியாசி, நீ நிழலிலேயே நின்றுவிடு, உன்னுடைய நிழல் உன்னை தாக்காது என்றார். நான் வேளாச்சேரியில் இருக்கும் பொழுது ஒருவர் புனித தலத்துக்கு போய் வந்தார். அங்கு போய் எல்லாம் பார்த்து ஒரு நல்ல சிலுவை, அதுவும் அழகாக செய்யப்பட்ட ஒரு சிலுவை, ஒலிவ மரத்தால் செய்யப்பட்ட சிலுவை ஒன்றை அவர் வாங்கினார். ஏறக்குறைய $300 அதுக்கு கொடுத்தார். அதை வாங்கி கொண்டு அவருடைய வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தபொழுது அவருடைய மனைவி சொன்னார்கள், இதை நீங்கள் இங்கு வீட்டில் வைக்க வேண்டாம், ஏனென்றால் சிலுவையை வீட்டில் வைத்தால் நமக்கு வரக்கூடிய சிலுவைகள் அதிகரிக்கும், அதனால் இது பங்கு சாமியார்கிட்ட கொடுத்துடுங்க என்றார். அவர் அதை எடுத்துக்கொண்டு வந்து எனக்கு தந்தார். நான் சந்தோஷமாக வாங்கி வைத்தேன். இன்னும் கூட அது என்கிட்ட இருக்கிறது. எந்த சிலுவையும் அதிகமாக வருவதாக நமக்கு தெரியவில்லை. சிலுவைகள் அல்லது துன்பங்கள், இடையூறுகள் என்பதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துதான் தீரும். ஒரே சீராக நமது வாழ்க்கையானது போகாது. ஏற்ற இறக்கங்கள் கட்டாயம் இருக்கும். ஒரு குன்றுக்கு ஒரு குழி, ஒரு மலைக்கு ஒரு அடித்தளம் என்பது எப்போதும் இருக்கத்தான் செய்யும். நம்முடைய மனப்பான்மையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் அணுகக்கூடிய நிலை வித்தியாசப்பட வேண்டும். எப்படியானாலும் நாம் கஷ்டங்களை தாங்கித்தான் ஆக வேண்டும். எந்த ஒரு வாழ்க்கையும் முழுமையாக மகிழ்ச்சிகள் மட்டும் நிறைந்ததாக இல்லை. எல்லா வாழ்க்கையிலும் அதனுடைய கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. இயேசுநாதரை பற்றி சொன்னது, அவர் அசையும் நாணலே முறியாதவர், எரியும் திரியை கெடுக்காதவர். அவரே சொன்னது, என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உடையவர். இதுதான் நமக்கு இருக்க வேண்டிய பண்புகள், சாந்தமும் மனத்தாட்சியும். எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய வல்லமை இறைவனாகவே நமக்கு தருவார். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு அப்போஸ்தலர்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றார். 3 முறை தன்னுடைய பாடுகளை பற்றி அவர் முன்கூட்டியே சொல்லுவார் என்று அவர் சொல்லும் பொழுது பேதுரு அவரை தனியாக கூட்டிக் கொண்டு போய், இந்த மாதிரி பேச்செல்லாம் நீங்கள் பேசாதீங்க, நல்லாவே இல்லை, உங்களுக்கு இதெல்லாம் ஒரு காலமும் நடக்காது அப்படி என்று நம்முடைய பாணியில் சொன்னார். ஆனால் ஆண்டவர் இயேசு, இவ்வளோ நாள் நான் சொன்னது, இதுக்கு முன்னே 2 முறை நான் சொல்லியிருக்கிறேன், அதுவும் நீ கவனிக்கவில்லை, இன்றைக்கு சொன்னதும் நீ கவனிக்கவில்லை, மனித பாணியிலே நீ சிந்தித்து கொண்டு இருக்கின்றாய், போ அப்பால சாத்தானே அப்படி என்று கடிந்து பேசினார். ஏனென்றால் துன்பங்களுடைய பொருள் என்னவென்று நாம் உணர வேண்டும். அது உணர்ந்தால் மட்டும்தான் நாம் பேறு பலன்களை அடைய முடியும். நம்முடைய வாழ்க்கையில்
நமக்கென்று சேமிக்கக்கூடிய சேமிப்பு என்பது பேர் பலன்கள்தான். ஒரு காரியத்தை நாம் எப்படி எதிர்கொண்டோம் என்பதை விட எந்த மனப்பான்மையோடு எதிர்கொண்டோம் என்பது தான் முக்கியம். நாம் வெற்றி பெற்றோமோ இல்லையோ என்பது முக்கியமல்ல, 100 மடங்கு நாம் முயற்சி எடுத்தோம் அப்படி என்பது தான் முக்கியமானதாகும். பேதுருவுக்கு இயேசு பாடுபடுவதை பற்றி சிந்திக்கவே முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் இவர் மெசியாக இருப்பதால் ஊருக்கு நாட்டுக்கு அரசராக வருவார் என்று தான் நினைத்து கொண்டிருந்தார். ஏனென்றால் இவர் நோயாளிகளை குணப்படுத்துகின்றார், இறந்தவரை உயிர்ப்பிக்கின்றார், அப்பத்தை பெருக்குகின்றார், சிறு பிள்ளைகளோடு விளையாடுகின்றார், பெரிய ஒரு மீம்பாட்டை தேவையான நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்கின்றார், புதுமைகள் நிறைய செய்கின்றார். இவ்வளோ எல்லாம் செய்கின்றவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற முடியாதா? எவ்வளோ வல்லமையானவராக அவர் இருக்கின்றார் என்று நினைத்து கொண்டார். ஆனால் இயேசுநாதர் தெளிவுபடுத்துகின்றார், மகிழ்ச்சி வேதனை, மகுடம் சிலுவை, இந்த ரெண்டுமே ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பகுதிகள் தான். ஆக அது நாம் அழித்துவிட முடியாது. யாரும் வேதனையால் மகிழ்ச்சி அடைகின்றவர்கள் அல்ல. அதனால் ஆனால் வேதனையிலிருந்து பலனடையக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசுநாதர் கூட கெத்செமனியிலே சொன்னார், முடிந்தால், ஆண்டவரே முடிந்தால் இக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனால் என்னுடைய விருப்பம் அல்ல. இதுதான் நம்முடைய மனப்பக்குவமும் இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. அவர் விடுகின்ற அழைப்பு, நீங்கள் உங்களை மறுத்து என் சிலுவையை தூக்கிக் கொண்டு என் பின்னே வாருங்கள், அப்பொழுது நீங்கள் சாக மாட்டீர்கள், வாழ்வீர்கள். இயேசுநாதர் தன்னுடைய சாவோடு தன்னுடைய உண்மையை சொல்லி முடிக்கவில்லை. நான் பாடுகள் படுவேன், யூதர்களால் கொல்லப்படுவேன், ஆனால் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன். அந்த பகுதியை மறந்தவர்களாக நாம் இருக்கக்கூடாது. என்ன பாடுகள் நமக்கு வந்தாலும், என்ன கஷ்டங்கள் நமக்கு வந்தாலும், 3ஆம் நாள் நாம் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையை நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் இயேசுநாதர் நமக்கு காட்டியது. கஷ்டங்களும் வேதனைகளும் தான் சித்தார்த்தாவை புத்தனாக மாற்றியது. எல்லாம் இருந்தவர் புத்தர், ஆனால் எல்லாம் க்ஷணிகம், க்ஷணிகம், அற்ப காலத்துக்குள்ளது என்று அவர் சொல்லிவிட்டார். ஏன் வேதனைகள்? ஏனென்றால் அது மூலமாக மட்டும்தான் நாம் பேறு பலன்களை அடைய முடியும். அதை பாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் அதிக பேறு பலன்களை அடைவார்கள். அதை அன்போடு ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் தான் தங்கள் வாழ்வை கண்டடைவார்கள். நம்முடைய வாழ்க்கையின் இறுதியில் நமக்கு நரகமோ மோட்சமோ உண்டு. கடவுளின் மகனானவர், எல்லா வல்லமையும் தன்னகத்தே கொண்டவர்கள் சிலுவையை தனதாக்கிக் கொண்டு அந்த சிலுவை மரத்திலேயே மரித்தார். ஆக 3 காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் என்று இயேசு நமக்கு அழைப்பு விடுகின்றார். நாம் நம்மையே மறுக்க வேண்டும். நம்முடைய பொருட்கள் மட்டுமல்ல, நம்மையே நாம் மறுக்க வேண்டும். எதுக்கெடுத்தாலும் நான், என்னுடையது, என்றது என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை மாற வேண்டும். நான் இல்லை, என்னையே நான் மறுக்கிறேன், மற்றவர்களை நான் நேசிக்கிறேன் என்ற மனப்பான்மை நமக்கு வர வேண்டும். நம்மை விட்டுவிட்டு, நம்முடைய தனி விருப்பங்களை விட்டுவிட்டு, நம்முடைய வாழ்க்கையை நாம்
அர்ப்பணம் செய்ய வேண்டும். நம்முடைய குடும்பத்துக்காக, நாம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்காக, நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும். இரண்டாவது, நம்முடைய சிலுவையை நாம் தூக்கி கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது நாம் படுகின்ற கஷ்டங்கள் மினிமம் ஆக இருக்கலாம், இருந்தாலும் அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய லாபத்தை மட்டும் நாம் கணக்கில் கொள்ளக்கூடாது. ஆக நம்முடைய சிலுவைகளையும், முடிந்தால் பிறருடைய சிலுவைகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். அவரை பின்பற்றுவது டெய்லி, ஒவ்வொரு நாளும் நாம் பின்பற்ற வேண்டும். ஒரு வாரத்துக்கோ, ஒரு மாதத்துக்கோ, அல்லது வாழ்க்கையின் கடைசி 10 வருடத்திற்கோ நம்முடைய வாழ்க்கையை நாம் விட்டுவிட முடியாது. ஒவ்வொரு நாளும் நாம் எப்பொழுது கருத்தறிவு பெற்றவர்களாக வந்தோமோ அப்பொழுதிலிருந்து நம்முடைய வாழ்க்கை இயேசுவை நோக்கி போய்கொண்டிருக்க வேண்டும். மேட்டை வெட்டினேன், வீட்டை கட்டினேன், சரியான வேலை. ஒரு சில நாட்களுக்குள் முடியக்கூடிய ஒன்று தான் அது. ஆனால் 4:30 மணிக்கு நான் எழுந்துடுறேன், 10:30 மணிக்கு படுக்கப் போகிறேன் என்பது ஒவ்வொரு நாளும் நாம் தூக்குகின்ற சிலுவை. அதைத்தான் நாம் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய அன்றாட செயல்பாடுகள், கிறிஸ்துவோடு நாம் மரித்தால், கிறிஸ்துவோடு நம் வேதனைகளை நாம் தூக்கி கொண்டால், கிறிஸ்துவோடு நாம் உயிர்த்தெழுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நமது மீட்பின் மறை நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட அனைவரும் இங்கு கூடி வந்துள்ளோம். வாழ்வழிக்கும் இவ்வூற்றுகளிலிருந்து உலகம் அனைத்தும் நிறையாசி வழங்க வேண்டும் என எல்லாமல்ல கடவுளை மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடவுளுக்கு தங்களையே நேர்ந்தளித்த அனைவரும் அவரது உதவியால் தங்களது அர்ப்பணத்தில் உண்மையுடன் நிலைத்திருக்க வேண்டும் என ஆண்டவரை மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மக்கள் அமைதி பெறவும் எவ்வித கலக்கமுமின்றி அவர்கள் முழுமன
தன்னுரிமையுடன் ஊழியம் புரியவும் தகுதி பெற வேண்டும் என ஆண்டவரே மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் மக்களுக்கு உமது அருள் இரக்கம் துணை நிற்க வேண்டும் என வேண்டுகின்றோம். அதனால் உமது ஏவுதலின் வழியாக நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட வரங்களை உமது வல்லன்மையால் விரைவாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் தருகின்றேன் தந்தா என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தா என்னையும் தருகின்றேன். இயற்கை மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனா கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன். என்னோடு இணைத்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் சகோதரரே, நம்முடைய திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஆவியின் அனைத்து நலனுக்காகவும் ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இத்திருப்பலி உமது ஆற்றலால் நிறைவேறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆகவே தகுதியும் நீதியும் பாலரே, தூயவரான தந்தையே, உம்மன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய் ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆ
சாட்சியாய் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வளவு உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவுடன் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையையும் ஆவலுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். போக்க வந்த இறைவனின் செம்மறியான இயேசு கிறிஸ்து, இவருடைய திரு விருந்துக்கு இப்பொழுது அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றுள்ளோம். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். சேர்க்க வர வேண்டும் மன்னர்.
அழைத்து உன் பாதம் காண வர வேண்டும் நெஞ்சமெனும் ஆலயத்தில் வர வேண்டும் இறைவா உன்னை தஞ்சமென மன்றாடுவோமாக ஆண்டவரே விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம் அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதரர் சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டிக்கொள்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிட்டு இறைவனுக்கு நன்றி அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவே பாடல் எந்த நேசு தருகிறார் வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார் பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அழிலுயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் என்ன